சென்னை மயிலாப்பூரில் உள்ள 123-124 வார்டுகளில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் பெண் வேட்பாளர்கள் தண்ணீர் குழாய் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். 123வது வார்டில் போட்டியிடும் 23 வயது பொறியியல் பட்டதாரி கவிதா கட்சியினர் துணையுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தண்ணி பிரச்சனை இங்கே நிறையா இருக்குது, 15 வருஷமாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறவங்க கிட்ட நான் நிறையா சொல்லியிருக்கேன், தண்ணீர் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் மேம்படுத்தணும், சுகாதாரத்தை மேம்படுத்தணும், தண்ணி பிரச்சனையை வந்து தீர்க்கணும், அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு எய்ம். அதுதான் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன், தண்ணீர் குழாய்க்கு எல்லோரும் வாக்களிக்கணும். இதேபோல் மயிலாப்பூர் 124வது வார்டில் IJK சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தாரா வார்டுக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகம் என்பதாலும், சில ஆண்டுகளாகவே கட்சி பணிகளில் ஈடுபட்டு வருபவர் என்பதாலும் மக்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்கின்றனர். இப்ப எல்லாம் வந்து ரொம்ப அங்கங்கே போட்டு ரொம்ப அசிங்கம், ஒரே ஸ்மெல்லு. நாங்கள் அந்த வார்டில் இருக்கேன், அதனால எனக்கு எல்லாம் தெரியும். அதை வந்து கிளியர் பண்ற மாதிரி எல்லாமே நாங்கள் ஐயா கிட்ட சொல்லி ஆக்ஷன் எடுப்போம். ரெண்டாவது இங்கே வந்து ஜிம் இருக்கு, கிரவுண்டு விளையாட்டு கிரவுண்ட் இருக்குது, கார்ப்பரேஷன் ஸ்கூல் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய செய்யணும், அந்த கேம்ஸ் எல்லாம் வச்சு பிள்ளைங்களை ஊக்குவிக்கணும், அதெல்லாம் செய்யணும்னு ரொம்ப இதுவாக இருக்குது. அதெல்லாம் இந்த வார்டு மெம்பராக நான் இருந்து ஐயாவோட உதவியோட கட்சி மூலயமா நாங்கள் எல்லாமே செய்வோம்.